வணக்கம் மேடம், உங்க பேரு? தேவி. இந்த ஊர்ல தான் இருக்கீங்க நீ? உங்களுக்கு என்ன பிரச்சனைமா? எனக்கு மூட்டு வலி இருந்தது. முட்டி நல்லா பெருசா வீங்கிருக்குது. கொஞ்ச தடவை கூட நடக்க முடியாது, ஒரே இடத்துல நிக்கவும் முடியாது. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா முட்டி பெருசா வீங்கிடும். ஒரு 2-3 நாள் அளவுக்கு ஆகும் அது சரியாகிறதுக்கு. அது வரைக்கும் நான் ரெஸ்ட்ல இருக்கணும். ரொம்ப லாங் ட்ரிப்லாம் போக முடியாது. போனோம்னா தாங்கி அந்த மாதிரி இருந்தது. எங்கள் சின்னம்மா இந்த இதை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அது வந்து எனக்கு அது ஒரு பெருசாக தெரியல. அவங்க சொல்லுவாங்க, ஆனால் நான் அதை எடுத்துக்கணுன்ற என்ன எனக்கு வரல. எனக்குன்னு அந்த மூட்டு வலி வந்த பிறகு தான் எனக்கு அவங்க ஞாபகம் வந்தது. அவங்கள வந்து ஜிஹெச் மருந்து எத்தனை வருஷம் காலமாக அவங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அவங்களுக்கு சரியாகலை. அந்த கால் மூடு 2 காலையுமே அவங்களுக்கு எடுக்க சொல்லிட்டாங்க டாக்டர். அந்த மாதிரி எனக்கு இந்த மூட்டு வலி வரும்போது எனக்கு அவங்க ஞாபகம் வந்துச்சு. இப்போ அவங்க ஆக்டிவாக இருக்காங்க, நல்லா டான்ஸ்லாம் ஆடுறாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே இது அதிசயமாக இருந்துச்சு எனக்கு. அதனால் நம்ம இந்த மருந்து சாப்பிடலான்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் சாப்பிடணும். நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. எனக்கு வந்து உடனே தெரிஞ்சிச்சு. ஏன்னா நாள்பட்ட வியாதி எனக்கு இல்லை. எத்தனை வருஷமா மேடம்? எனக்கு வந்து 6 மாசமா தான் இருக்கு. 6 மாசமா இருந்தது. அது 2-3 நாளே எனக்கு அந்த வீக்கம் அடைஞ்சு கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. இப்போ 1 மாசமா சாப்பிடறதுனால ஏன்னா எனர்ஜியாவும் இருக்கிறேன். என்னென்ன ப்ராடக்ட் எடுத்தீங்க? ஸ்பர்லினா, குளுக்கோசமைன், கால்சியம். சூப்பர். ஃபிளாக்ஸ் ஆயில். ஃபிளாக்ஸ் ஆயில் நாலு சப்ளிமெண்ட் எடுத்தீங்க. நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவங்க இவங்க தான், ஹேமா மேடம். இவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் மேடம் நம்ம. ஏன்னா இவங்க மூலியமா தான் நிறைய பேர் ஆரோக்கியமாயிட்டு இருக்காங்க. சரிங்களா? இவரும் நம்ம மிஸ்டர் மகேஷ் சார் நிறைய பேரோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திட்டு இருக்காரு. நாங்கள் ஒரு ஃபேமிலியாக பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ நீங்களும் எங்கள் ஃபேமிலி இணைஞ்சிருக்கீங்க. நிறைய பேரை ஆரோக்கியமாக மாற்றுறதுக்கு நீங்கள் உதவணுமா? நானும் பூங்கொடிங்கிறவங்களுக்கு கர்ப்பப்பை அவங்களுக்கு வந்து போன வாட்டி வந்து ஸ்கேன் பண்ணுவோம். எடுத்தோன்னே அவங்கள சில மாத்திரைகளை எடுக்க சொன்னீங்க. அவங்கள எடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த கர்ப்ப பை எடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ என்னென்னா அந்த மருந்துலாம் நான் வாங்கி கொடுத்தேன். அவங்க சார் சொன்னதெல்லாம் வாங்கி அவங்க எடுத்து போய் போட்டாங்க. போட்டோன்னே அவங்க கர்ப்ப பை கிளியர் ஆகிடுச்சு. அந்த இறக்கம் அவங்களுக்கு தெரியல. நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. அவங்களுக்கு வெளிப்பட சொல்லணும்னா பாத்ரூம்லாம் போனாங்கன்னா அந்த இறங்குறது அவங்களுக்கே தெரியும். இப்போ வந்து அந்த மருந்து ஒரு 10 நாள் சாப்பிட்ட பிறகு அந்த இறக்கம் அவங்களுக்கு தெரியல. எல்லாம் ஹெல்த்தியாக இருக்காங்க. நல்லா இருக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. சூப்பர்மா, சூப்பர்மா. இதெல்லாம் பிளஸ்ஸிங்மா. ஒரு கர்ப்பப்பை எடுக்காத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்துட்டீங்க. ரொம்ப நன்றிமா. ரொம்ப பிடிவாதமாக அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க ரொம்ப என் கண்ணதில் கஷ்டப்பட்டாங்க. நான் எனக்கு சரியானதுனால அவங்களே கூட்டிகிட்டு வந்துச்சு. இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களாம்மா? கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றிமா. தேங்க்யூமா. சரி.